Bye bye, bye bye, bye bye, bye bye, bye bye, bye bye, எப்பறா இங்க அடிச்சிருப்பான் இங்க பாறா ஃபுல் கப் சும்மா போற ஓனாவ தூக்கி வேட்டியில விட்ட கதையாக போதே போன கதை பாரு இப்ப யாரு வேற ஒரு பொட்டை நோக்கி நீங்க பை நேடி வச்சிருக்க பை நேடி வச்சிருக்க பை யோவா வந்தா பாரு ரெண்டு நேடி யோவா குடு குடு சீரம் 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 மாட்டி மலமலந்து கை விட்டுற கூடாது இப்ப ஏறாங்க மேலடா நான் ஒத்துக்கவே மாட்டேன் எப்படி சும்மா தொட்டு விட்டு போறாடா ஊதி விட்டு போறாடா ஃபோன் அப்பா பக்கத்துலேடா அப்படியே இறங்காது அப்படியே அம்புக்கு எனக்கு தூரம்டா எங்க இருந்து வர நீ அந்த சைடுல இருந்து வரியா வா வா நான் அப்படி ஓடுறேன் வா நீ வா அதே தான் ஒரே ஒரு புல்லுதுன்னா படத்துல எங்க இருந்து செத்து விழுந்துரு எல்லாமே திரிலியே என்ன கதைன்னு
சிட்டி தான் ரோபோ ப்ரோ, சிட்டி தான் ரோபோ, சிட்டி சிட்டி சிட்டி. டேய் அப்ப இதுடா பாறடா டேய், பாதி லாபிய புடிச்சிருக்கான்டா டேய். அவன் எப்படிடா போறான், எங்கடா தேடுறான்? ஆக்கு போட்டே 3.54 கேடி தான் தூ வெக்கமா இல்ல பாட்டு. மெயின் ஐடியா பாரு. ஆமாண்டா இருக்கணும், எல்லா ட்ரெஸ்ஸும் வச்சுருக்க கூடாது. ஓவர் அச்சு வச்சிருக்கேன். ஓகே அப்ப போட்டு விட இவர, அப்ப போட்டு விடுறேன், போட்டு விடுறேன். ரிப்போர்ட் போட்டுரு, ரிப்போர்ட் விட்டுறத. என்னென்ன ஆ டைமு வேலைக்கு ஸ்பீட் பூஸ்ட்டு எல்லாமே எல்லாமே ஃபுல்லாக ஃபுல் போட்டு விடு, ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு விடு, எல்லாத்தையும் டிக் பண்ணி டேக்கர் தெரியா பையா. சாவடி போனோம் நானா இருந்தா கட்டில கிடையாது, கையில குத்தி சாவடி போலாம். சொல்ற கட்ட சொல்ல போறான். ஹாய் சிஎஸ், இந்த வீடியோ எதுக்காகனா பிஜிஎம்ஐயில் வந்து ஹேக்கர்ஸ் திருப்பி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பேன் ஆகிடுறாங்க, ரிப்போர்ட் பண்ணால் பேன் ஆகிடுறாங்க. அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்ல அக்கௌண்ட்லாம் போயிடுது இது. அது அவங்க போட்டு ஆடுறாங்க, அது நம்ம குத்த சொல்ல முடியாது. செல்லர் அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க சிஎஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க சிஎஸ், ஓகே? நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்லர்ஸ் எப்போவுமே நல்லா பேசுவாங்க. ஏன்னா ஹேக்கு விற்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு காசு வருது இல்லை ப்ரோ, அதில் விற்றா காசு வருது. அதுக்காக அவங்க என்ன வேணால் பேசுவாங்க ப்ரோ. ப்ரோ எதுவும் ஆகாது ப்ரோ, வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிறத விட வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க ப்ரோ. 100% ஷோர் ப்ரோ, ஹேக் பேனே ஆகாது ப்ரோ. பேன் ஆச்சுன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன் ப்ரோ. அப்படி இப்படின்னு நிறைய உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க. கண்டிப்பாக நல்லா உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா அக்கௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டு மெயின் ஐடி. இப்போ நான் ரெண்டு பேரை பேன் பண்ணி விட்டவங்க ரெண்டு பேருமே மெயின் ஐடி தான். இதோட நிறைய பேர் நான் பேன் பண்ணிட்டேன், லைவை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? என் இது செக்ரட்டரி எடுத்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் பேன் ஆகிட்டு இருப்பாங்கன்னு, ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கஷ்ட வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அக்கௌண்ட்டு போயிடுது,
மெயின் ஐடி போகுது, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஓகேங்களா. ஹேக்கு போட்டு தான் ஆடணும்லாம் கிடையாது ப்ரோ ஓகேங்களா. ஹேக்கு போட்டால் தான் கேம் பிளே வரும், அப்போ தான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்களாம் இல்லை, அசிங்கசமாக திட்டுவாங்க ஓகேங்களா. ஹேக்கு போட்டாடினீங்கன்னா அசிங்கசமாக திட்டுவானுங்க, அது எல்லாமே உங்களை தான் செய்யணும் ஓகேங்களா. அதனால் பார்த்து பண்ணுங்க ஓகேங்களா, ஹேக்கு போடாமல் ஆடுங்க ப்ரோ. எல்லாருமே வரும்போது பாட்டா தான் ப்ரோ வருவாங்க ஓகேங்களா. அங்கே போய் கற்றுக்கிற விஷயந்தான், கற்றுக்கிற விஷயந்தான் கற்றுக்கிற எவ்வளோ எவ்வளோ கற்றுக்கிறன்றதுல தான் இருக்குது ப்ரோ நம்ம ஓகேங்களா. அது ப்ரோவாகிறதும் லெஜெண்டாகிறதும், நீங்கள் பாட்டா இருக்கீங்க, எல்லோரும் உங்களை கலாய்க்கிறாங்க அடிக்கிறாங்க, அதனால ஹேக்கு போட்டாடுறீங்க எல்லாம் ஓகே தான். ஆனால் அது அது போட்டு ஆடி இன்னத்துக்கு ப்ரோ, வேணாமே ஹேக்கு வேணாம் ப்ரோ, அது வேஸ்ட்டு ப்ரோ. உங்கள் அப்புறம் நீங்கள் இவ்வளோ நாள் விளாண்ட ஸ்கில்ஸ் எல்லாம் போயிடும் ப்ரோ, பார்த்து இருந்துக்கோங்க ப்ரோ. அது வந்து உங்கள் ஐடி தான் போகுது, உங்கள் ஐடி ஓகேங்களா. நீங்கள் பார்த்து பார்த்து ஸ்பின் பண்ணதாக இருந்துட்டோம், இல்லைனா க்ரியேட் ஓப்பனாக இருந்துட்டோம், எனக்கு இந்த ரெசி கச்சிச்சுன்ற ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாம் உங்களுக்குள்ளது ஓகேங்களா. அந்த அக்கௌண்ட்டு போச்சுனா எவ்வளோ வலிக்கும்ன்றது எல்லா பப்ஜி பிளேயர்ஸுக்கும் தெரியும் ஓகேங்களா. ஹேக்கு போட்டு தான் ஆடணும்லாம் கிடையாது ப்ரோ ஓகேங்களா. நீங்கள் பாட்டாகவே இருந்துட்டு போங்க ஓகேங்களா, நீங்கள் பாட்டாகவே இருந்துட்டு போங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் கற்றுக்கிறன்றது தான் ப்ரோ இருக்குது. நீங்கள் ப்ரோவாக வரதும் லெஜெண்டாகிறதும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதும் அதில் தான் இருக்குது. ஆனால் ஹேக்கு போட்டு அந்த லெவலுக்கு போய் உட்காரணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு ப்ரோ ஓகேங்களா. அது வந்து கேவலமான ஒரு மைண்ட் செட்டு, அது தேவையில்லாத இதெல்லாம் ஹேக்குன்றது வேணாம் ப்ரோ. ஏன்னா ஹேக்கு நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக போட்டு ஆடுறீங்கனாலே வச்சுக்கோங்களேன், அப்புறம் இப்போ கான்கோர் புஷ் பண்ணுறான் ஒருத்தன், கான்கோர் புஷ் பண்ணுறான்ற ஒருத்தன் ஒரு 100+ ஓகேங்களா. 100+ன்றது கான்கோர் புஷ் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லாஸ்ட் டைமில். அந்த 100+ இருக்கும்போது 100+ எடுத்தால் நான் கான்கோர்றா அப்படின்ற பட்சத்தில் இருக்கும்போது நீங்கள் போய் அடித்து அவனை ஃபஸ்ட்லேயே அடித்து சா வச்சிடுறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக 40-47 மைனஸ் கொடுப்பானுங்க ப்ரோ ஓகேங்களா. கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவ்வளோ மைனஸ் கொடுக்கும்போது அவன் வந்து டேண்டா எப்படி பண்ணுறீங்க தானுக்கு. அப்புறம் அன்னைக்கு சரி அதை விட்டுருங்க, அவனால் அப்புறம் வந்து அவன் ட்ரை பண்ணுவான், சரி 47 தானே இன்னும் அடிப்போம் அடிச்சு ஏற்றுவோம் அப்படின்னும் போது திருப்பி அந்த ஹேக்கர் அடிச்சா அவன் மைண்டில் அவன் வந்து ஏ போடா அத்தா ஹேக்கராக வரானுங்க காணக்குறோம் ஆனால் ஒன்றும் வேணாம் அப்போ அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அது வந்து ஒருத்த வந்து இந்த ஸ்டெப்பில் இருந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல், இப்போ எப்படின்னா க்ரௌண்டில் ஏஸ்லேருந்து கான்கோர் போகணும்னு நினைக்கிறவன் ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணும்போது நீங்கள் அவனை இது பண்ணிட்டீங்கன்னா அவன் பாவம் இல்லை ப்ரோ, அதுக்கப்புறம் அவன் அடுத்த லெவல் போகிறதுக்கே அவன் விருப்பம் இல்லாமல் போயிடும். அடுத்த வாட்டி அவன் அதை ட்ரை பண்ணவே மாட்டான், நான் ஏஸ்லேயே இருந்துக்கிறேன் தேவையில்லை அப்படின்ற அந்த மைண்ட் செட் அவனுக்கு வந்துடும் ப்ரோ. அதனால தான் சொல்கிறேன் ஹேக்கு போட்டு ஆடாதீங்க, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், கேம் சென்ஸ் இது பண்ணுங்கள். எவ்வளவோ இருக்குது ப்ரோ, நீங்களால் வர முடியும் ப்ரோ, கண்டிப்பாக முடியும் ஓகேங்களா. நான் வேணால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறேன், அதை வேணால் பார்க்குறதா பாருங்க நண்பா ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களால் முடியும், பாட்டா இருக்கிறமே யாரையும் தாழ்த்திக்காதீங்க, நீங்களே உங்களை ஃபஸ்ட்டு தாழ்த்திக்காதீங்க. எப்போவுமே நான் பாட்டு தான் அப்படின்ட்டு தாழ்த்திக்காதீங்க, நான் பாட்டாகவே இருந்துட்டு போகிறேன் ஆனால் ஒன்று அடிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. நீங்கள் வந்து ப்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு ஓகே சிஎஸ் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் பசங்கள்லாம் சொன்னால் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே சிஎஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். இவ்வளோ நாள் நான் 2 இயர்ஸ் ஆக போகுது கைஸ், இந்த வர 19th வந்து நம்ம 2nd இயர் ஆனால் சரி, ஆனால் எந்த டெவலப்பும் இல்லை எந்த இம்ப்ரூவும் இல்லை. இருந்தாலும் நான் வந்து என்னால் முடிஞ்ச எவ்வளோ என்னால் முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் நான் போடுவேன் நண்பா, கண்டிப்பாக போடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச ட்ரை பண்ணி இன்னே இருப்பேன் நண்பா கடைசி வரைக்கும்.